உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வயசு பொண்ணோட ஒரு அம்மா கோயிலுக்கு வந்தாங்களா பாத்தீங்களா? இப்படி கேட்டா எப்படி தம்பி? கோயிலுக்கு வர நிறைய பேரு ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக பிள்ளைங்களோட தான் கோயிலுக்கு வருவாங்க. இல்ல இவங்க கொஞ்சம் மனசு சரியில்லாம எப்படி சொல்றது? ஏன் தம்பி பதட்டமா இருக்கீங்க? யாராவது காணாம போயிட்டாங்களா? இல்ல இப்பதான் வீட்ல இருந்து வந்திருப்பாங்க. அவங்க இந்த கோயிலுக்கு அடிக்கடி வருவாங்க. அப்ப ஏதாவது அடையாள சொல்லுங்க. பூ அங்க வந்தாங்களான்னு நான் ஞாபகப்படுத்தி சொல்றேன். அடையாளம் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாங்க கூட தெரியலையே. அந்த அம்மா நல்ல செவப்பா நார்மலான ஹைட்ல இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு 25 வயசுன்னு கூட சொல்லலாம். பாவாடை தாவணி போட்டிருக்கோம். இன்னைக்கு கோயில கூட்டம் கம்மியா தான் இருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி யாரும் வந்த மாதிரி தெரியலையே. சரிங்க. கோயில் பஸ் ஸ்டாண்ட் ஆட்டோ ஸ்டாண்ட் எல்லா இடத்துலயுமே தேடிட்டேன். அவங்க எங்கேயுமே இல்ல. டேய் என்னடா சொல்ற? இப்படி சொல்லாம கொல்லாம போயிட்டாங்களேடா. நீ அவங்கள எங்கேன்னுடா தேடுவ? பாக்குறமா, இப்பதான் போனாங்கன்னு சொன்னல. இன்னும் கொஞ்சம் தேடி பார்ப்போம். கிடைக்கலாம் என்ன பண்ணலாம் யோசிக்கலாம். வைக்கிறமா. என்ன பண்றது? ஷோ, இப்ப நான் இசைக்கு என்ன பதில் சொல்றது? அப்படி எங்கதான் போயிருப்பாங்களோ? Thank you.
மேடம், நான் இருக்கும் போது நீங்க இந்த வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இது பாரு கோகிலா, அத்தையும் இப்படிதான் என்ன எந்த வேலையும் பண்ண விட மாட்டாங்க. நீயும் அவங்கள மாதிரி பண்ற பாத்தியா? நீ குருமாவுக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ணு போ. வயசான தாயமாவே உங்களை உட்கார வச்சு வேலை பார்த்தாங்க. நான் இங்க வேலை பார்க்கும் போது நீங்க கிச்சன்ல வந்து இப்படி வேலை செய்யறீங்களே, இதெல்லாம் நியாயமா மேடம்? அவங்க எனக்காக ஒண்ணு பண்ண கோகிலா, தன்னோட பிள்ளைக்காகவும் பேரனுக்காகவும் தான் பார்த்து பார்த்து பண்ணாங்க. ஆனாலும் தாயமா பயங்கரமான ஆளு மேடம். ஏன் அப்படி சொல்ற? பின்னன்ன சாரதா அதோட பையனு ஒரு வார்த்தை வாய திறந்து சொல்லுச்சா? சண்டையில தானே நானே தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, நீங்களும் ஒரு வார்த்தை கூட சொல்லல. உண்மை தெரியும் போது அம்மாவும் பிள்ளையும் சேருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இப்படி பிரிஞ்சிட்டாங்களே. மேடம் கவலைப்படாதீங்க மேடம், நீங்களே அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருவீங்க. சாரும் தாயமாவும் சேர்ந்து வாழறத நான் பார்க்கதான் போறேன். ஆமா, என்ன மேடம்ங்கிற அவரை சாருங்கிற, என் அத்தைய மட்டும் தாயம்மா தாயம்மான்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்ற? மேடம் மன்னிச்சிருங்க மேடம், அவங்க யாரும் தெரியறதுக்கு முன்னாடியே ஒண்ணுக்குள்ள ஒண்ணா ரொம்ப நெருங்கி சொந்தமா பழகிட்டேனா, அதான் மாத்திக்க முடியல மேடம். இனிமே அப்படி கூப்பிட மாட்டேன் மேடம். ஹே, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீ எப்பவும் போல உரிமையா அப்படியே சொல்லிக்கோ, எனக்காக எல்லாம் மாத்திக்க வேண்டாம். நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா, உங்க சொந்தத்துல நான் குறுக்க வரமாட்டேம்மா, நீ எப்படி வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா என் அத்தைய மட்டும் எனக்கு கொடுத்துரு, அது போதும் மேடம். இசை, அத்தை நீ இங்கதான் இருக்கியா? உன்னை நான் எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். என்ன விஷயம் அத்தை சொல்லுங்க. கோகில தானே இருக்கா? பரவாயில்ல, சொல்லுங்க அத்தை. அதுக்கு இல்லம்மா. அத்தை, கோகில மாதிரி வேலை பாக்குறவங்க முன்னாடி ஓபனா பேசிட்டீங்கன்னா இந்த வீட்டோட விஷயத்த இங்கேயே மறந்துட்டு போயிடுவாங்க. வேலைக்காரங்கன்னு நினைச்சு மூடி மறைச்சாதான் அந்த விஷயம் ஊருக்கே தெரிஞ்சிடும். நான் என்னமா சொல்ல போறேன், என் கவலை எல்லாம் அவளை பத்தி தான். யார பத்தி அத்தை? வேற யாரு, அந்த தாயமா பத்தி தான். தாயம்மாவை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எதுக்கு அத்தை? இசை, இந்த விஷயத்த உன்கிட்ட மட்டும் சொல்றேம்மா, தயவு செஞ்சு விஜய் கிட்ட சொல்லிடாத, அவன் ரொம்ப கோவப்படுவான். சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. உங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டே சொல்லிடுறேன். இசை, நீ தாயம்மா கிட்ட பேசி அந்த கம்ப்ளைண்ட்ட கொஞ்சம் வாபஸ் வாங்க சொல்லுமா.